Good morning to all. Today topic, aggregate demand function, ADF. Tamil thugu thevai. In aggregate demand function, in the concept, yaar kondu varar abdin paathina, J.M. Keynes abdinra, economics thudha kondu varar. In the theory, இன்கம்க்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஒரு டயக்ராம் மூலமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஒன், இந்த கீன்ஸுடைய மாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியுடைய அவுட்புட்டை டிடெர்மினேஷன் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஒரு இண்டஸ்ட்ரியுடைய மொத்த உற்பத்தியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி தான் என்ன அப்படின்னா, அக்ரிகேட் டிமாண்ட். தொகு தேவை தான் ஒரு இண்டஸ்ட்ரியுடைய அவுட்புட்டை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த கீன்ஸியன் மாடல், அவுட்புட் இஸ் டிடர்மைன்டு மெயின்லி பை அக்ரிகேட் டிமாண்ட். த அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி விச் என்டர்பிரைனர் எக்ஸப்ட் டு கெட் பை செல்லிங் த அவுட்புட் ப்ரொடியூஸ்டு பை த நம்பர் ஆர் லேபரர் எம்ப்ளாய்டு. அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? அக்ரிகேட் டிமாண்ட், ஒரு இண்டஸ்ட்ரியில் உற்பத்தியாளர் உழைப்பாளர்களை பயன்படுத்தி கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறார். ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனான கூட்ஸை சேல் பண்ணும்பொழுது அவர் எவ்வளோ வருமானத்தை எதிர்பார்க்குறாரோ, அவருக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குதோ, அதுக்கு பேர் தான் அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடக்ஷன் பண்ணி எம்ப்ளாயர்ஸை பயன்படுத்தி கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சேல் பண்ணும்பொழுது ஒரு எம்ப்ளாயர் எவ்வளவு இன்கம்மை எதிர்பார்க்குறாரோ அதுக்கு பேர் தான் அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறார். தேர்ஃபோர் இட் இஸ் த எக்ஸப்டட் இன்கம். இந்த எக்ஸப்டட் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை லேபரை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சேல் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குமோ என்று எதிர்பார்க்குறாரோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய இன்கமுக்கு பேர் தான் அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எதிர்பார்க்கக்கூடிய இன்கமுக்கு பேர் தான் எக்ஸ்பெக்டட் இன்கம். தேர்ஃபோர் இட் இஸ் த எக்ஸப்டட் இன்கம் ஆர் ரெவன்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட் அட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இண்டஸ்ட்ரியில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது உருவாகுது. ஒரு இண்டஸ்ட்ரியில் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எது ஒரு மெயினான ஒரு டிடெர்மினேஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகேட் டிமாண்ட். டிமாண்ட் அதிகமாகும்போது அவுட்புட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும்போது எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, அதிகமான அளவில் அவுட்புட்டை ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்கணுன்னா அதிகமான லேபர்ஸை பயன்படுத்துவாங்க. அப்போ லேபர்ஸை பயன்படுத்தும் போது எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது அதிக அளவில் உருவாகும். அக்ரிகேட் டிமாண்ட் ஆஸ் த ஃபாலோயிங் ஃபோர் காம்போனன்ஸ். அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்றது ஒரு ஃபோர் காம்போனன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. தொகு தேவை அப்படின்றது ஒரு நான்கு வகையாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், கன்சம்ஷன் டிமாண்ட், நுகர்வோருடைய தேவைகள். செகண்ட் ஒன், இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், முதலீட்டு தேவைகள். தேர்ட் ஒன், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபோர்த் ஒன், நெட் எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட். நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், மொத்த ஏற்றுமதி. மொத்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நாட்டில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நான்கு விதமான காம்போனன்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகேட் டிமாண்டுடைய காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன், அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னா என்ன? ஒரு இண்டஸ்ட்ரியில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை லேபரை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சேல் பண்ணும்போது அந்த சேலிங் மூலமாக ஒரு என்டர்பிரைனருக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதுக்கு பேர் தான் அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசைர் ஆர் பிளானடு டிமாண்ட், டிசைர் ஆர் பிளானடு டிமாண்ட். ஒரு கூட்ஸை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்மளுடைய அதை டிசைட் பண்ணணும் அல்லது அதை பிளான் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ செலவு செய்ய போகிறோம்,
எவ்வளோ ப்ரொடக்ஷனை நம்ம கொண்டு வரணும், அதன் மூலமாக நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் ஆர் பிளானடு டிமாண்ட். ஸ்பெண்டிங் இஸ் அமௌண்ட் தட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஃபார்ம்ஸ் த கவர்மெண்ட் அண்டு ஃபாரின் பர்ச்சேஸ் வுட் லைக் டு ஸ்பெண்ட் ஆன் டொமஸ்டிக் ப்ரொடக்ட். ஹவுஸ் ஹோல்ட் இல்லத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பங்கள் அல்லது நிறுவனங்களோ அரசாங்கமோ வெளிநாடுகளிலிருந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு நாட்டில் எவ்வளோ டொமஸ்டிக் கூட்ஸை அவுட்புட் கொண்டு வராங்க, நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளோ கூட்ஸை ஒரு இண்டஸ்ட்ரியில் அவுட்புட்டை கொண்டு வராங்க, உள்நாட்டில் எவ்வளோ பொருட்களை உற்பத்தி செய்யுது, எவ்வளோ செலவு செய்கிறாங்க, அந்த செலவின் அடிப்படையில் எவ்வளோ பொருட்கள் உற்பத்தி ஆகுது. In other words, desire demand in the economy is the sum total of desire private consumption expenditure, desire investment expenditure, desire government spending and desire net exports. Difference between export and imports, thus desire spending called aggregate spending. Aggregate spending அப்படின்னா என்ன? மக்கள் அவங்களுடைய சில தேவைகளுக்காக எதிர்பார்த்து செலவுகள் செய்வாங்க, அவங்களுடைய இன்கமை செலவுகள் செய்வாங்க. இதன் மூலமாக அந்த எதிர்பார்த்து செய்யக்கூடிய செலவுகள் மூலமாக அக்ரிகேட் டிமாண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிகேட் டிமாண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னா தொகுத்தேவையுடைய செலவுகள் அப்படின்றது அதிகரிக்கும். இப்போ செலவுகள் அதிகமாகனா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் அப்படின்றது அதிகமாகும். ஏன் அப்படின்னா தேவைகள் அதிகமாகும், மக்கள் அவங்களுடைய சில தேவைகளை என்ன பண்ணாங்கன்னா வாங்குறாங்க. உள்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களையும் அல்லது வெளிநாடுகளில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களையும் மக்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அக்ரிகேட் டிமாண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், ஒய் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டிமாண்ட். இந்த தியரியை எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இன்கமுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அக்ரிகேட் டிமாண்டுக்கும் இருக்க ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த தியரி அப்படின்னு சொல்கிறோம். எம்ப்ளாய்மெண்ட் எப்படி அதிகமாகுது, அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அக்ரிகேட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் சாரி அக்ரிகேட் டிமாண்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தானே சொல்லணும் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பிளைன் தட் அக்ரிகேட் டிமாண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸஸ் ஆர் டிக்ரீஸ் வித் இன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த வேல்யூம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஏடி அப்படின்னா என்ன? அக்ரிகேட் டிமாண்ட். ஒரு கூட்ஸுடைய ப்ரைஸ் எக்கனாமிக்கில் கூட்ஸுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அல்லது டிக்ரீஸ் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அல்லது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெண்டு விதமான சூழ்நிலையை ஏற்படலாம். ஒன்று ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்பிளைன் தட் அக்ரிகேட் டிமாண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ். அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் அக்ரிகேட் டிமாண்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ அல்லது டிக்ரீஸ் ஆனாலோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வால்யூம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அது வேலை வாய்ப்பு அதிகமாகலாம் அல்லது குறையலாம். அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் இன்க்ரீசஸ் அட் அண்ட் இன்க்ரீஸ் ரேட் இன் த பிகினிங் அண்ட் த இன்க்ரீஸ் அட் டிக்ரீஸிங் ரேட். அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் இன்க்ரீசஸ் அட் இன்க்ரீஸிங் அட் த பிகினிங் ஆஃப் த இன்க்ரீஸ் ஆஃப் டிக்ரீஸ். அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்றது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, இதுதான் அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்ரிகேட் டிமாண்ட் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா எக்கனாமிக் பொறுத்தவரையிலும் டிமாண்ட் எப்பவுமே தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாகிட்டே இருக்கும்.
அப்படி ப்ரைஸ் அதிகமாகும் போது அந்த டிமாண்ட்ன்றது குறைய ஆரம்பிச்சிடும். அக்ரிகேட் டிமாண்ட் கவ் இன்க்ரீசஸ் அட் அண்ட் இன்க்ரீஸிங் ரேட் ஆஃப் பிகினிங் அண்ட் தென் இன்க்ரீஸ் அட் எ டிக்ரீஸிங் ரேட். டிக்ரீஸிங் ரேட் அப்படின்னா என்ன, ப்ரைஸுடைய அக்ரிகேட் டிமாண்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அக்ரிகேட் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அக்ரிகேட் டிமாண்ட் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இது பிகினிங்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. இது வரலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ், இந்த ஒரு பார்ட் என்ன சொல்லணும் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். This show that as income increase owing increase in employment, expenditure of the economy increase as a decreasing rate. இந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பென்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் எக்ஸ்பென்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும், பட் இன்கமுடைய லெவலுக்கு எக்ஸ்பென்டிச்சர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா மக்களுடைய வருமானம் மொத்தம் முழுவதுமே அவங்க கன்சம்ஷனுக்கு பயன்படுத்துறதில்லை. ஒரு குறிப்பிட்ட தொகையை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை சேவிங்ஸாக வச்சுட்ருப்பாங்க. அப்போது ஒரு கன்சியூமருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் எக்ஸ்பென்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். பட் எக்ஸ்பென்டிச்சருடைய லெவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்டிச்சரோட லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பென்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் எக்ஸ்பென்டிச்சர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம்மை கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது என்பதுன்னு ஒரு குறிப்பிட்ட லெவலில் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டயக்ராமுடைய ஒரு மெயின் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் ஒன் அக்ரிகேட் டிமாண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேர் தான் அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்ரிகேட் டிமாண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. மாறாக இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதாவது அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மொத்த தேவையுடைய செலவுகள் அதிகமாகும்போது வருமானம் அதிகமாகும், வருமானம் அதிகமாகும்போது எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாகும். ஆனால் ஒரு நுகர்வோருடைய செலவுகள் என்னவாகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகாது. வருமானத்தை கம்பேர் பண்ணும்போது இன்கம் அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.